ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विचरो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூடையுத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிலோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி இன்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாளி. கம்பனின் காவியநாயகன் ராமாயண அனுபவம் சுந்தரகாண்டத்திலே என்று சம்புமாலி வகைப்படலம் சம்புமாலி வகைப்படலம் ராமாயணம் முழுதும் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் என்று ராமனுடைய வீரச் செயல்களை பெருமைகளை நிகழ்வுகளை அழகாக பேசுகிறது ராமாயணம். ஆனால் இடையிலே வரக்கூடிய சுந்தர காண்டம் யுத்த காண்டத்துக்கு முன்னாலே கிஷ்கிந்தா காண்டத்துக்கு பின்னாலே வரக்கூடிய சுந்தர காண்டத்திலே ராமன் எந்த செயலும் செய்யாமல் குகையிலே கிஷ்கிந்தையிலே பிரசிரவன குகையிலே மாரிமலை முழங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கமாக தம்பியோடு இருக்கிறார். ஆனால் விடுத்த திசை கருமம் திருத்தி என்று தூதனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் அற்புதமாக காரியங்களை செய்கிறான். அதனால்தான் ஆஞ்சநேயனை எடுத்த காரியத்தை மிக அழகாக கச்சிதமாக முடிப்பதனாலே சுந்தரன் என்று சொல்லலாம். சுந்தர காண்டமாக ஆகிறது அது. கடலை கடக்கும் பொழுது மைனாக பர்வதம் வருகிறது. தங்கிவிட்டு போ என்று சொன்னாலும் ஐவருத்தம் பாரார் பசிநோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் ஆகையினாலே ஓய்வு கொள்ளாமல் கடலை தாவிய பொழுது இரண்டு பெண்கள் வருகிறார்கள் சுரசை அங்காரத்தாரை. அங்காரத்தாரையை கொல்லுகிறான் சுரசையை வெல்லுகிறான். அடுத்து லங்கினி லங்கையின் காவல் தெய்வம் நங்கினி என்ற காவல் தெய்வத்தையும் தன் திறமையாலே அடுக்குகிறான். அவளும் அதை விட்டு ஏற்கனவே பிரம்மனின் கட்டளைப்படி நகரை விட்டு ஓடிவிடுகிறாள். நகரெல்லாம் தேடுகிறான் இரவும் பகலும் தேடுகிறான் கிடைக்கவில்லை மண்டோதரியை சீதை என்று நினைக்கிறான். அதற்கு பிறகும் எம்பெருமானை வேண்டி நாம பலத்தினாலே அசோகவனத்தை அடைகிறான் ஆஞ்சநேய பெருமான். அங்கே இருந்த மாநிலம் செல் அரித்திடவும் ஆண்டு எடாதால் என்ற நிலையிலே அசோகவனத்திலே பார்க்கிறான். ராவணன் வந்து ராவணிடத்தில் எப்படி சீதை பேசுகிறாள் என்பதை நேரிலே பார்க்கிறான். தவம் செய்த தவமாம் தையல். அது மட்டுமல்ல தேவனே அவன் இவள் கமல செல்வியே என்று எடை போடுகிறான். கெடு வைத்துவிட்டு ராவணன் அகன்ற பிறகு சீதை கவனித்து பார்க்கிறாள். இதுவரை உறங்காமல் காவல் காத்துக் கொண்டிருந்த அரக்கிகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நல்ல சமயம் என்று சொல்லி தன்னைத்தானே அழித்துக் கொள்ள
எந்த மரத்தின் மேலே ஆஞ்சநேயன் இருந்தானோ அந்த மரத்தின் கீழே வருகிறாள். மனம் துடித்த மாருதி தொண்டைவாய் மயிலினை தொழுது தோண்டினான் என்கிறான் கம்பன். கணையாழியை கொடுத்து செய்திகளை சொல்லி தன் பேரறிவை காட்டி, நானே உங்களை ராமபிரான் திருவடிகளிலே சேர்த்து விடுகிறேன் என்று சொல்ல, அது ஐயன் வில் மாசுரும் என்று சொல்லி தடுத்து சில அடையாளங்களை சொல்லி சூளாமணியை கொடுக்கிறாள் என்றும் பார்ப்போம். இப்பொழுது ஆஞ்சநேயன் சீதையிடம் விடைபெற்றுக் கொண்டு யோசிக்கிறான், சேர்க்கரிய செய்வர் பெரியர் வெறும் தூதுவனாக ஓலையை தருபவனாக இருப்பதா என்பது வேலை. எனவே ஆஞ்சநேயன் எதிரியான ராவணனை பயமுறுத்தோர் பொருட்டும் ராவணனை சந்தித்து அவனை சிந்திக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சில காரியங்கள் செய்கிறான். அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே ஆஞ்சநேயன் கிங்கரர் வதைப்படலம் என்பதை பார்த்தோம். இப்பொழுது சம்புமாலி வதைப்படலம். கூம்பிய கையன் நின்ற குன்றன குவத்தின் தோல் பாம்பிவர் தருகன் சம்புமாலி என்பவனை பாம்பரிதத்தானையோடு வளைத்து அதன் மரணை மாற்றி தாம்பினில் பற்றி தந்து என் மனம் சினம் தனித்து என்ற ராவணன். நேரிலே பார்த்தீர்களா? யாராவது சொன்னார்களா? சென்ற அத்தனை படைகளுமா அழிந்து விட்டன என்றெல்லாம் கேட்கிறான். கிங்கரர் வதைப்படலம் முடிகிறது. இப்பொழுது சம்புமாலியை பார்த்து, பிரகஸ்தனுடைய பிள்ளை அவன், சம்புமாலியை பார்த்து ராவணன் சொல்லுகிறான், தாம்பினில் பற்றி தந்து அனுமனை கட்டி இழுத்துக் கொண்டு வாருங்கள். சம்புமாலி போருக்கு புறப்படுகிறான், போருக்கு புறப்படுகிறான். ராவணன் மேலே அவ்வளவு மரியாதை, எனக்கு கிடைத்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்கிறான். நீ இது முடித்து என்று நேர்ந்தனை நினைவின் எண்ணி ஏயினை என்ன பெற்றால் என்னின் யார் உயர்ந்தார் என்ன? சண்டைக்கு கிளம்புகிறாள் சம்புமாலி. எப்படி சொல்கிறானாம்? தன்னுடைய தானையோடும் தயமுகன் தருக என்று ஏய மண்ணுடைய சேனையோடும் தாதை வந்து ஈந்தவானின் மின்னுடைய பறவையோடும் வேறுளோ சிறப்பின் விட்ட பின்னுடைய அணிகத்தோடும் பெயர்ந்தன பெரும் போர் பெற்ற கம்பனுக்கு செய்திகள் கிடைத்துக் கொண்டே வெறும் சண்டை தானே இது. மீண்டும் மீண்டும் எப்படி சொல்கிறான்? ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு கோணத்திலே அற்புதமா சொல்ல. எப்படி சொல்றானா? தன்னுடைய தானையோடும் தனக்கென்று பழகி இருக்கிறது சொந்தப்படை. கயமுகன் தருக என்று ஏய மண்ணுடைய சேனையோடோ, ராவணாலே மன்னனாகிய ராவணாலே அளிக்கப்பட்ட சேனை தாதை வந்து இந்த வாழில் மின்னுடைய பறவையோடோ, தன்னுடைய தந்தையாகிய பிரகஸ்தனுடைய படைகள் மற்றும் வாழ் வேறுளோ சிறப்பில் விட்ட பின்னுடைய அணிகத்தோடு பெயர்ந்தன பெரிய படைகளோடு செல்லுகிறான் சம்புமாலி. சண்டைக்கு செல்லும் பொழுது அந்த படைகளை பற்றி நிறைய பேசுகிறான். யார் யார் இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள், என்னென்ன ஆயுதங்கள் இருந்தன, தோமரம், உலக்கை, கூர்வாள், சுடர்மழு, குளிசம், தொட்டி, கூர்வேல், சாபம், வில், தண்டு, காலபாசம், மாமரம், வளையம், எத்திய அயில், வேல், குந்தம், எழு. படிப்பதற்கே நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. கம்பன் மேலே 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 அற்புதமாக நேரிலே காணும் காட்சி போல நேர்முக வர்ணனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆயிரம் ஐந்தொடு ஐந்து நாம் ஆழியம் தடந்தேர்
அத்தேர்க்கு ஏயின இரட்டியானை தேர்ப்படை ஆகிற கணக்கில். அதுபோல இரண்டு மடங்கு யானைகள் யானையும் இரட்டி ரத கஜ புறகம் தேர்ப்படை அதை விட இரண்டு பங்கு அதிகமாம். போயின பதாதி சொன்ன புறவியின் இரட்டி போலாம். ஒவ்வொன்றும் இரண்டு மடங்கு அதிகம் என்று சொல்லுகிறார். தேர்ப்படை அதுபோன்று இரண்டு மடங்கு குதிரைப்படை அதுபோல இரண்டு மடங்கு அதாவது முதலில் தேர்ப்படை இரண்டு மடங்கு யானைப்படை அதுபோல இரண்டு மடங்கு குதிரைப்படை அதுபோல இரண்டு மடங்கு காலாட்படை அது மட்டுமா? வில் ஆற்றல் பொருந்திய வீரர்கள் தேவர்கள் பரம் பெற்றவர்கள் உரம் பெற்றவர்கள் தோல்வலி உடையவர்கள் வில்மறை கிழவர் நானா விஞ்சையர் வரத்தின் மிக்கார் வன்மரக் கண்ணர் வரம்பிலா வைர தோழர் தொல்மரக் குளத்தர் இப்படி மூலபல சேனை மாதிரி உண்மையிலேயே தலைவனுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய வீர மறவர்கள் இப்படியெல்லாம் அந்த படைகளானது சேர்ந்து சம்பு மாலிக்கு உதவியாக வந்து கொண்டிருக்கின்றன. அங்கே அனுமன் தனியாக தோரண வாயிலே நின்று கொண்டிருக்கிறான். இன்னும் அரக்கர் வரவில்லையே, அவன் சந்தையை எதிர்பார்க்கிறான். அதாவது சிங்கத்தை குகையிலே சந்திப்பது போல ராவணனை ராவணது சொந்த இடமாகிய லங்கையிலே சென்று மகிழ்ச்சியோடு சந்திக்கிறான். தனியாக ஆஞ்சனேயன் நந்தனவனத்துள் நின்ற நாயகம் தூதம் தானோ வந்திலர் அரக்கர் என்னும் மனத்தினோ இன்னும் அரக்கர்கள் வரவில்லையே. வழியை நோக்கி சந்திரன் முதலவான மீனெல்லாம் தழுவனின்ற இந்திர தனிவில் தோன்றும் தோரணி வந்து நின்றான். அற்புதமாக அந்த தோரண வாயிலே வானவில் போல நிற்கிறான் அவன். ஆழியில் நடுவன் தோன்றும் அரக்கனே அனையனான ஆழியில் கடல் நடுவிலே தோன்றக்கூடிய சூரியன் மாதிரி நின்றான் என்று சொல்லுகிறார். அனுமனை நெருங்க முடியாதவன் சோழன வாயிலே உயரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். கிரியை படைகள் எல்லாம் குழுமி இருக்கின்றன. கம்பன் அழகாக தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை என்று அணிவகுத்து வருகிறது சம்பு மாலிப்படை. இவன் தனியாக நிற்கிறான் என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை, அனுமனும் அணிவகுத்து நிற்கிறான் என்று கவிஞனுடைய அற்புதமான வர்ணனை சொல்கிறான். அவன் ஐயனும் அமைந்து நின்றான் ஆழியான் அளவின் நாமம் நெய் சுடர் விளக்கில் தோன்றும் நெற்றியே நெற்றியாக மொய்மயிர் சேனை பொங்க முரண் அயில் உயில் வாழ் மொய்த்த கைகளே கைகளாக கடைக்கூழை திருவாளாக. அனுமனுக்கும் முன்சேனை உண்டு, பின் பக்கச்சேனை உண்டு, பின்னணி சேனை உண்டு என்கிறான். நெற்றியிலே அற்புதமான திலகம் நாமும் தெரிகிறது என்று சொல்லுகிறான். அது முன்சேனையாகவும் இரண்டு கைகளே பக்கத்து சேனையாகவும் வாளானது பின் சேனையாகவும் இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது ஆஞ்சநேயன் அனுமன் அரக்கர்களோடு போர் புரிய எழுகிறான். இருந்தனன் எழுந்தனன் இழுந்தனன் உயர்ந்தான் திரிந்தனன் துரிந்தனன் என நனி தெரியார் திரிந்தவர் குவிந்தவர் விலங்கின கலந்த பொருந்தின நெருங்கின கலம்பட புடைத்தான். பாட்டு படிக்கும் போது ஒரு வேகம் வருகிறது. தந்தையர் நாடக பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது என்று சொன்னார். படைவீரர்களெல்லாம் அணிவகுத்து வருகிறார்கள். தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாப்படை. ஆனால் ஆஞ்சநேயனுக்கு பல் கொண்டும் நகங்கள் கொண்டும் கல் கொண்டும் மரங்கள் கொண்டும் என்றான். இவருக்கு ஆயுதமே இல்லை, நம்பிக்கையே ஆயுதம். கொடிகள் கீழே விழுகின்றன, யானையின் கொம்புகள் இற்று விடுகின்றன,
யானைப்படை சின்ன பின்னப்படுகிறதாம். தலை தனியாக, கைகள் தனியாக, கால்கள் தனியாக. ஈழந்தன நெடுங்கோடி ஈழந்தன ஈருங்கோடு ஈழந்தன நெடுங்கரம் ஈழந்தன வியந்தள் ஈழந்தன முழங்கோலி ஈழந்தன மதம்பாடு ஈழந்தன பேருங்கதம் ஈருங்கவுள் யானை இழந்தன நெடுங்கொடி இழந்தன இருங்கோடு இழந்தன நெடுங்கரம். யானையினுடைய துதிக்கை, சில யானைகளுக்கு துதிக்கை இல்லை, சில யானைகளுக்கு கொம்புகள் இல்லை, கால்கள் இல்லை. அவர்கள் அந்த யானைகள் அடங்கி விட்டன, சத்தம் போட முடியவில்லை. ஓடிந்த நவூருந்த நவு வந்த நபுலந்த ஈடிந்த நயறிந்த நேரிந்த நயழுந்த மடிந்தன மறிந்தன முறிந்தன மலை போல் படிந்தன முடிந்தன கிடந்தன பரிமா. யானைப்படையை சொன்ன கம்பன் சம்புவாலனை குதிரைப்படை ஐந்து விதித்து சொல்கிறான். ஒடிந்தன உருண்டன உலந்தன புலந்த இடிந்தன எரிந்தன நெறிந்தன எழுந்த மடிந்தன மறிந்தன முறிந்தன மலை போல் படிந்தன முடிந்தன கிடந்தன பரிம. யானைப்படை அழிகிறது, குதிரைப்படை அழிகிறது, தேர்ப்படை அழிகிறது. நெறிந்தன தடஞ்சுவர் நெறிந்தன பேரும்பா நெறிந்தன நூகம் பூடை நெறிந்தன அதன்கால் நெறிந்தன கோடிஞ்சிகள் நெறிந்தன வியந்தால் நெறிந்தன கடும் பரி நெறிந்தன நெடும் தேர். தேனுடைய சக்கரங்கள், தேனுடைய கொடிகள், தேனுடைய தேர், தேரினுடைய தேரிலே சேர்க்கப்படக்கூடிய குதிரைகள். அது மட்டுமா, தேர்ப்படை அழிந்தது, குதிரைப்படை அழிந்தது, காலாட்படை வெறும் தனர் வியந்தனர் எழுந்தர் மருண்டனர் மயங்கினர் மறிந்தனர் வெறுண்டனர் வியந்தனர் வீடுந்தனர் எழுந்தர் மருண்டனர் மயங்கினர் மறிந்தனர் இறந்தார் உருண்டனர் உழைந்தனர் உழைத்தனர் பீடைத்தார் சுருண்டனர் புரண்டனர் தொலைந்தனர் மலைந்தார் வெறுந்தனவியந்தனர் இருந்தனர் எழுந்த. இப்பொழுதெல்லாம் நாடகங்கள், வண்ணத்திரை, சின்னத்திரை, பெரிய திரை, எத்தனை டெக்னிக்கல் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஊடகங்கள் இப்போதுதான் இருக்கின்றன. ஆனால் கம்பனுக்கு தமிழ்தான் ஊடகம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லுவார்கள் ஐந்து இலக்கணம். இந்த எழுத்துக்களை வைத்துக் கொண்டே அவன் சிங்கார ரசம், சோகரசம், உண்பான் சுவை நலம் அத்தனையும் காட்டிவிடுகிறான். கரிகோடு கரிகளை கலப்பட புடைத்தான் பரிகோடு பரிகளை தளத்திடை படுத்தான் வரிசிலை வயவரை வயவரின் மடித்தான் நீரை மணி தேர்களை தேர்களில் நேரித்தான். யானையை கொண்டு யானையை அடிக்கிறான், அதே யானை அவனுடைய யானை, எதிரிகள் யானை. குதிரைகளை கொண்டு குதிரைகளை அடிக்கிறான், தேரை கொண்டு தேரை அடிக்கிறான். இப்படி சம்புமாலியிடத்திலே ஆஞ்சநேயன் பகை காட்டி போர் புரிகிறான். இது ஒரு அற்புதமான விஷயத்தை கம்பன் தத்துவத்தை சொல்லுகிறான். அண்ணல் அவ்வரியனுக்கு அடியவர் அவன் சீர் நன்னுவரேனும் பொருள் நவை அற தெரிப்பார் மண்ணினோ விசும்பினோ மருங்கினும் வலித்தார் கண்ணினோ மனத்தினோ தனி தனி கலந்தார் நிரஞ்சனகா பரமம் சாமி உபைத்தி என்று எம்பெருமானோடு சேரும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் என்றெல்லாம் சொல்லுவார். இங்கே சாரூபியம் என்று சொல்லி எப்படி எம்பெருமான் பரந்தசில் இழந்தோறும் இழந்திகள் பொருள் தோறும் எல்லா இடத்திலும் கலந்து இருப்பானோ அதுபோல இங்கே ஆஞ்சநேயன் என்ன செய்கிறானாம்? ஒரே ஆஞ்சநேயன் மண்ணினோ விசும்பினோ மருங்கினோ வலித்தார் கண்ணினோ மனத்தினோ தனித்தனி கலந்தான்.
அத்தனை பேர் எதிலும் மனுமனே இருப்பது போல ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறான். இப்படி அவன் எத்தனையோ ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவன் தான் ஒருவனாகவே அத்தனை பேரையும் சமாளிக்கிறான். தானே யானான். இந்த நிலையிலே சம்புமாலி மிகவும் கோபம் கொண்டு, நான் ஒரு படைத்தலைவனுடைய புதல்வனாக இருந்து கொண்டு ஒரு குரங்குக்கு அடிமைப்படுவதா என்று சொல்லி, சம்புமாலி காலம் தன்மையான் தானேயன் தானேயானான் சம்புமாலி காலம் தன்மையான். யமனை போல் மாறிவிட்டானாம், பயங்கரமான போரிடுகிறானாம். அந்த சமயத்திலே ஆஞ்சநேயன் அவருடைய தேரை அழிக்கிறான். தேர் சாரதி அழிந்தான், தேர் அழிந்தது, குதிரைகள் அழிந்தன, இப்பொழுது படைகளும் ஓய்ந்து விட்டன. சம்புமாலி தனியாக நிற்கிறான். ஆஞ்சநேயன் இரக்கமுற்றான. அன்பர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, கவனிக்க வேண்டும் முக்கியமான இடம். ராமனுடைய பெருமையை சொல்லும் பொழுது போர்க்கு இன்று போய் நாளை வா என்று ஒரு பெரிய வார்த்தையை எல்லோரும் சொல்லுவோம். ராவணனை வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் வீரகம் களத்தை போட்டு வெறுங்கையோடு நின்ற அந்த ராவணனை பார்த்து போர்க்கு இன்று போய் நாளை வா என்றான் என்று வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல் என்று ராமனை புகழ்வார்கள். ஆனால் இங்கே அதற்கு முன்னாலேயே சுந்தர காண்டத்திலே சுந்தரனாகிய அனுமான் சம்புமாலியை ராவணனாவது ராவணனையாவது ராமன் போய் வா என்றான். இன்று போய் நாளை வா என்றான். போர்க்கு நாளை வா, அதை கூட அழகாக சொல்லுவாங்க. சமாதானமாக என்றால் இங்கே செய்து கொள், போரா என்றால் நாளைக்கு வாய். ஆனால் இங்கே சம்புமாலியை பார்த்து சொல்லுகிறான், ஏதி ஒன்றால் தேரும் மத்தால் எளியோர் உயர் கோடல் நீதி என்றால் உடன் வந்தாரை காக்கும் நிலையில் சாதி என்றேல் பிரிதன் செய்தி அவர் பின் தனி நின்றாய் போதி என்றான் புத்த மரம் போல் புன்னால் பொலிகின்றான் போதி என்றான் புத்த மரம் போல் புன்னால் பொலிகின்றான் போதி என்றான் பூத்த மரம் போல் புன்னால் பொலிகின்ற. அருமையான விளக்கம். சம்புமாலி, உன்னை நான் அழிக்க மாட்டேன், நீ தனியாக நிற்கிறாய், ஆயுதம் இல்லாமல் இருக்கிறாய், அனாதையாக இருக்கிறாய், உன்னை நான் நீ பெரிய வீரன், உன் கையிலே அம்பு வில்லு கோடரி கேடயம் எதுவும் இல்லை, எனவே உன்னை நான் அழிக்க மாட்டேன். உடன் வந்தாரி காக்கும் நிலையில் உன்னையும் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, உன்னோடு வந்தவளையும் காப்பாற்ற முடியவில்லை, தனி நின்றாய். என்ன சொல்லுகிறான் ஆஞ்சநேயன், கவனிக்க வேண்டும். போதி என்றான் கொல, போதி என்றான் பூத்த மரம் போல் புன்னால் பொலிகின்றான். ஆஞ்சநேயன் எப்படி இருக்கிறானா, பூத்த மரம் போல். அற்புதமான திருமேனியானது சண்டை போட்டதனாலே, தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை என்று சண்டை போட்டதனாலே உடம்பெல்லாம் புண்ணாம், அந்த புண்ணானது சிவந்து இருக்கிறது. பூத்த மரம் போல் ஒரு மரமானது பூத்து இருந்தால் எப்படி இடையிலே பூக்கள் தெரியுமோ அதுபோல உடம்பிலே புண்கள் தெரிகின்றன. சம்புமாலி மறுபடியும் சண்டை செய்ய வருகிறான். செய்தி செய்தி சில கை கொண்டால் வெறும் கை திரி ஓரை நொய்தில் வெல்வது அரிதோ என்ன முழுவல் உகனக்காயங்கும் இங்கும் காலாலையும் மழை என்ன எய்த எய்த பகையை எல்லாம் எழுவார் அகழ்வித்தான். கையிலே ஒரு மது வைத்துக் கொண்டு ஆஞ்சநேயன் கடைசி நிலையிலே கோபம் அதிகமாக இருக்கிற சம்புமாலி சண்டை போடும் பொழுது அந்த மதுவாலே அடிக்கிறானாம். அப்பொழுது அனுமன் கை மழுவை சம்புமாலி வீழ்த்து அறுத்து வீழ்த்து விடுகிறார். வெற்றி எழுவை மழுவாயம்பால் அறுத்து வீழ்த்தினார். அதுவும் கீழே விழுந்து விட்டது. இப்பொழுது அனுமன் கையிலே எதுவும் இல்லை. என்ன செய்கிறான், சலித்தானை என் கையால் எய்யும் சரத்தை உகச்சாடி
ஒலித்தார் அமரர் கண்டார் அற்பதேரின் உழுப்புக்கு கழித்தான் சிலையை கையால் வாங்கி கழுத்தில் நிலையிட்டு வலித்தான் பகுவாய் மடித்து மலை போல் தலை மண்ணிடை வீழ ஆஞ்சநேயன் சம்புமாலின் தேரிலே குதித்து அவன் கையில் இருக்கிற வில்லை வாங்கி அந்த வில்லையே அவனுடைய கழுத்திலே போட்டு இழுத்து கழித்தான் சிலையை கையால் வாங்கி கழுத்தில் இடையிட்டு வலித்தான் பகுவாய் மடித்து மலை போல் தலை மண்ணிடை வீழ தொந்த யுத்தம் செய்கிறார். குதித்து தேரும் கோல் கொள்ளாடும் பரியும் குழம்பாக மிதித்து பெயர்த்தும் நெடும் தோரணத்தை வீரன் மேற்கொண்டான். சம்புமாலை அழித்து விட்டு மீண்டும் தோரண வாயிலே சென்று விடுகிறான். அங்கிருந்தவர்களெல்லாம் படை வீரர்களெல்லாம் அழிந்து விட்டார்கள். பருவத்தை அவர்கள் செய்தி சொல்வதற்காக ராவணத்திலே ஓடுகிறார்கள். அப்பொழுது அறமும் தளித்ததால் என்ன சொல்கிறான் பாருங்க, கம்பன் இருந்தது லங்கை எழுந்தது அழுகை இன்று இங்கு இவனாலே சரிந்தது அறக்கருவலி. பலபீம் 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 மாடுகிறாயா பலபீம், பலபீம் 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 மாறுகிறாயா பலபீமா, ஆஞ்சநேயா பலபீமா, ராமதூதா பலபீம. தேவர்களெல்லாம் கொண்டாடுகிறார், ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவா. ஏன் அறமும் தளித்ததால் செய்தி சொல்கிறார்கள் ராவணத்திலே. புக்கார் அமரர் புலந்தால் அரக்கன் பொருயில் பெருங்கோயில் விக்கா நின்றா விளம்பலாற்றா வெறிவிம்புவா. அங்கே சென்று செய்தி சொல்ல முடியவில்லை ராவணன் எதிரிலே விம்புகிறார்களா. நக்கான் அரக்கன் நடுங்கள் என்றான், பயப்படாதீர்கள் உண்மையை சொல்லுங்கள் என்றான். ஐயா நமரெல்லாம் உட்கார் நம்முடைய படை வீரர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். சம்புமாலி உலந்தான், சம்புமாலியும் அழிந்தான். ஒன்றே குரங்கு அவன் ஒருவன், ஒரு குரங்கு நம் அனைவரையும் அழித்து விட்டது. உடனே ராவணன் பார்க்கிறான் பக்கத்திலே பஞ்ச சேனாதிபதிகள் என்று சொல்லி விரூபாக்ஷன் யூபாக்ஷன் துர்தலன் பிரகசன் பாசகர்ணன் என்ற ஐந்து சேனாதிபதிகள் நிற்கிறார்கள். அவனை பார்த்து சொல்லுகிறான், என்னும் அளவின் எரிந்து வீங்கி எழுந்த வெகுளியான், எரிந்து வீங்கி எழுந்த வெகுளியான், தீயை போல ஒதுக்கி எழுகிறான். உன்ன உன்ன உதிர குமிழ் விழியோடு உமிழ்கின்றான், கண்ணிலே நெருப்பு பறக்கிறதாம். சொன்ன குரங்கை யானே பிடிப்பேன் கடிது தொடர்ந்து என்றான். நானே போய் இந்த குரங்கை பிடிக்கப் போகிறேன் ராவணன் சொல்ல, அன்னது உணர்த்த சேனை தலைவர் ஐவர் அறிவித்தார். அங்கே பஞ்ச சேனாதிபதிகள் வருகிறார்கள். நாங்கள் சென்று அந்த குரங்கை பிடித்து வருகிறோம் என்று சொல்லி பஞ்ச சேனாதிபதிகள் கிளம்புகிறார்கள். சம்புமாலி இறந்ததை பற்றி ராவணன் மனதிலே மிகவும் வருத்தமுறுகிறான். இப்படியாக சம்புமாலி வதைப்படலம் முடிந்தது. அடுத்தது பஞ்ச சேனாதிபதிகள் வதம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சந்திரகாந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமடிந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமார் தெழவாள் தொழி சூழகுடாரண்யமே மங்களாசாசனவரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஸ்வபூர்வைராச்சாரியை கத்துதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜிகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.